அண்மை செய்தி, நாகை இலங்கை இடையே மீண்டும் பயணிகள் கப்பல் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. நாகையிலிருந்து இலங்கைக்கு 15ஆம் தேதிக்கு பின்னர் கப்பல் சேவை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் கப்பல் சோதனை ஓட்டமானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை இலங்கை இடையே மீண்டும் பயணிகள் கப்பல் சோதனை ஓட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். சுபா, நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதையொட்டி இன்று சோதனை ஓட்டம் துவங்கியது. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் கப்பல் சேவை தொடங்குவதற்காக அந்தமானில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிவகங்கை என்ற பெயரிடப்பட்ட கப்பல் சென்னை வழியாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கடந்த 6ஆம் தேதி மாலை 5:30 வந்து சேர்ந்தது. இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் தொடங்கப்பட உள்ளது. இதையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இன்று சோதனை ஓட்டம் துவங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு தொடங்கி வைத்த கப்பல் சேவை பலமுறை நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பது இருநாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை என்ற பெயரிடப்பட்டுள்ள கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு 5000 கட்டணமும் பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு நபருக்கு 7500 கட்டணம் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் கப்பலில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், நூடுல்ஸ் உள்ளிட்ட துரித உணவுகள் கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் 60 கிலோ வரை பார்சல் எடுத்து செல்லவும், 5 கிலோ வரை கழிப்பை எடுத்து செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கிரஸ் துறைமுகத்திற்கு 3 மணி நேரத்தில் செல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.